சகல ஜீவ சம்ரக்ஷண ராம் சமஸ்த லோக தாரக ராம் ராம ராம ஜெய ராஜா ராம் சாய் ராம ராம ஜெய சீதாராம். சபாஷ், இன்னைக்கு மிளகு சீரகம் ரெண்டு மிளகா வத்தல் கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு நிஜமாவே ரெண்டுதான். அப்புறம் இது நிறைய பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு ரைஸ் வந்து ஒரு கப்பு சரி அதுக்கு கால் கப்பு துவரம்பருப்பு கால் கப்பு பாசிப்பு இதை வந்து நான் சோப் பண்ணி வச்சிருக்கேன் அலம்பி வச்சிருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அண்ட் ஆல்சோ இந்த பட்டை அந்த சாரி பிரியாணி அண்ட் ஒன் மோர் திங் இது கேரட் பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி சாய் சச்சரிதா புக்ல அவரைக்காய் அவ்வளோ விசேஷமா சுவாமிக்கு அவரைக்காய் அண்ட் ஆல்சோ கத்திரிக்காய் அழகா இருக்கு அப்புறம் பாரு ரெண்டு வெத்த மிளகா சீரகம் அப்புறம் மிளகு அப்புறம் யூ ஹேவ் திஸ் பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா இஞ்சி வந்து சில பேர் வந்து க்ரஷ் பண்ணி கூட போடுறாங்க அது எனக்கு சமம் என் ரெக்கார்ட் டு பி எ பெட்டர் ஆப்ஷன் அப்படியே பையனா எடுத்துடலாம். ஆமா அது நம்ம சொல்ல போறது உருளைக்கிழங்கு ரெண்டு கருவேப்பிலை ரொம்ப வேண்டாங்க அந்த காலத்திலே பாவம் சுவாமி வந்து இதை வந்து பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறான் அவ்வளோ விசேஷம். டு ஆட் தி சால்ட் ஆல்சோ இதை ஒரு பரட்டை பரட்டிட்டு யூ ஆட் தி வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு இது ஆக்சுவலாக போக் அது போக் ஐ திங்க் இட் இஸ் போக்னா சாப்பாடு சாப்பாடு இது நல்ல ஸ்பெஷல் போக சுவாமிக்கு போய் பிடிக்கிறதுல இது ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து கோதுமை ரவை உப்புமா இதே மாதிரி பண்ணி தட் இஸ் ஆல்சோ அவர் திங் அண்ட் ஆல்சோ அ ஸ்வீட் மீட்டா சாவல்னு தே மேக் இட் அவுட் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் அண்ட் வெல்லம் நோ சுகர் ஒன்று ஞாபகம் தெரியறதா உனக்கு யூ சீ ஒன் காமன் த்ரெட் ஹியர் எந்த பிரசாதமாக இருந்தாலும் சாய்பாபா பிரசாதமாக இருக்கட்டும் இல்லை நம்ம பண்ணுற அந்த ஒன் பாட்டில் இருக்கிற பெரிய எல்லாமே லார்ஜ் குவான்டிட்டியில் ஒன் பாட் இப்போ இது வந்து
நல்ல விறகடுப்புல வந்து ஒரு பெரிய பாத்திரம் அந்த டேக்ஸா மாதிரி இருக்கிறதுல வந்து பண்ணக்கூடியது. பிகாஸ் இட் வாஸ் மென்ட் டு ஃபீட் பீப்புள். எக்ஸாக்ட்லி. இது வந்து இட்ஸ் வெரி சிமிலர் டு ஒரு ஒரு பொங்கல்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஒரு கிச்சடின்னு வச்சுக்கலாம். அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி தே மேட் இட் ஃப்ரெண்ட்லி இன் தி சென்ஸ். இதே வந்து நம்ம பெங்கால் பக்கமா போனோம்னா பாஞ்ச் பொரோட்டா, பாஞ்ச் பொரோட்டா அந்த ஸ்பைசஸ். சோ யூ அடாப்ட் இட் டு யுவர் டேஸ்ட் அண்ட் பிரெஃபரன்ஸ். சபாஷ். சோ இது வந்து ஒரு அரிசி கால் பாசிபருப்பு கால் சோரப்பருப்பு அப்படினா வந்து 1.5. அதுக்கு எவ்வளவு தண்ணி? இதுக்கு வந்து குடச்செல்லாம் உடனே நல்லா வைக்கலாம். இது வந்து நான் 1.5 கப்பு ஒன்னே முக்கால் கப்புங்கிறதுனால 4 தான் வைக்க போறேன். சோ இப்போ என்ன ஒரு 3 விசில்ஸ் அதிசயம். இந்திய தொலைக்காட்சியிலே முதல் முறையாகன்ற மாதிரி அம்மாவும் நானும் எபிசோட்ல முதல் தடவை கரெக்ட்டா சொல்லிருக்கா 3 விசில்னு. இல்லடா 2 and 3க்கு நடுவுல, 1க்கு காலுக்கு நடுவுல. இல்ல அதெல்லாம் கரெக்ட்டா நமக்கு தெரியும். அப்படிதான் வருது ரகேஷ். நீயும் பாரு பாரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நீ அப்படியே ஆவ. அப்பதான் சிகாபாத் காபாத் காபாத் பர் 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 டட டட டரன் 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 டரன். சோ இது வந்து கொஞ்சம் இன்னும் கூட குழையலாம் இல்லையா? வேணும்டா, if you need it. நைஸ். இப்ப பாரு, இப்ப இதுல வந்து இது வச்சிருக்கேன் பாரு. நெய் வச்சு ஒரு 4 பீஸ். 2 மிளகாய் வச்சுக்கோயே. 2x4. ஆமா. சூப்பர். மச்சி காபாத். இப்ப மொத்த நெய் போட்டேன். ஆஹா. சப் பாஸ். இதுக்கு மேல அட்லெட்டு கொத்தமீரா போடு. You want, you can make it little loose. இது வந்து நம்ம சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி தண்ணி இருக்கு, பட் கூடவும் பண்றா. பிகாஸ் சுவாமி பிரசாதத்துல கேப்ப கூட அதெல்லாம் கூட பிரசாதமா சொல்றா. இன்னொன்னு என்னன்னாக்கா ஆரஞ்சு, நம்ம இந்த ஆரஞ்சு இல்ல அது அவ்வளவு பிரசாதத்துக்கு பார்த்து. இதுக்கு சுவாமிக்கு கொஞ்சம் நெய் போடணும். இப்போ நம்ம அது கிருஷ்ணருக்கு சௌக்கியமா இருக்கும். சொல்ல போகுதுமா? ஓ மை காட். அதாவது இது வந்து அந்த அரிசி பருப்பு சேர்ந்து போட்டிருக்கும். இதே சவுத்துல வந்து நம்ம வெண்பொங்கல், பட் இட்ஸ் நமக்கு என்ன விளைச்சல் இருக்கோ, நமக்கு என்ன ஒரு கல்னரி ஹிஸ்டரி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மாடிஃபை ஆகக்கூடிய கத்திரிக்காய் வந்து ஆக்சுவலா சுவாமி பிரசாதத்துக்கு எப்படி பண்றாங்க, தே மேக் இட் ரவுண்ட், கட் பண்ணிட்டு ஒரு பெங்காலிஸ் அந்த ரவுண்ட் பண்ணுவாங்க, அது பண்ணிட்டு அது மாதிரி பண்றாங்க. தட்ஸ் வாட் தே டு. சோ கோ அஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. வி வில் see you in another episode of அம்மாவும் நானும். சியர்ஸ். பை.